யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியில் பிறந்த 52 நாட்களேயான ஆண் குழந்தை உயிரிழந்த நிலையில் குழந்தை நிரப்புக்கு போதிய போசாக்கின்மைய காரணம் என பிரேத பரிசோதனை அறிக்கையில் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஆண் குழந்தை மூச்சையர்ந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை இரவு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் 14 திகதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. இந்த மரணம் தொடர்பில் தும்பளை திடீர் மரண விசாரணை அதிகாரி திருமதி ஆண்டலா விஞ்சன் தயாள் விசாரணைகளை மேற்கொண்டு உடற்கூற்று பரிசோதனைக்கு உத்தரவிட்டார். உடற்கூற்று பரிசோதனை 15 திகதி புதன்கிழமை இடம்பெற்ற நிலையில் போதிய போசாக்கின்மை காரணமாக குழந்தையின் உயிரிழப்பு இடம்பெற்றதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் அந்தரித்து வரும் நிலையில் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தை பிரசவித்த தாய்மார்கள் குழந்தைகளின் போசாக்கு விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தேவை இதன் மூலம் உணரப்பட்டுள்ளது. சமூர்த்தி உத்தியோகத்தர் என கூறி பண மோசடியில் ஈடுபட்ட நபர் ஊர்காவற்றுறை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நடமாடுகிறார் எனவும் மக்களை அவதானமாக செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சமூர்த்தி கொடுப்பனவு பெறும் முதியோருக்கு அரசால் வழங்கப்படும் 20,000 ரூபாய் கொடுப்பனவை பெறும் முதியவர்களை இலக்கு வைத்து குழு ஒன்று பண மோசடியில் ஈடுபட்டு வருகிறது. புதிதாக வந்த சமூர்த்தி உத்தியோகத்தர் என தம்மை அறிமுகப்படுத்தி 20,000 ரூபாவை தம்மிடம் தந்தால் மாதாந்தம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுப்பனவாக வழங்குவோம் என கூறி முதியவர்களிடம் பணம் பறித்துச் செல்லும் சம்பவங்கள் வில் கோப்பாய் வேலனை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் அண்மைய நாட்களில் இடம்பெற்றிருந்த நிலையில் கடந்த புதன்கிழமை வேலனை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலும் இந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட சரவணை பகுதியில் குறித்த நபரின் நடமாட்டம் அவதானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே குறித்த நபர் தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதோடு அந்த நபரை கைது செய்வதற்குரிய நடவடிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே பொதுமக்கள் இந்த விடயம் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு ஊர்காவற்றுறை பிரதேச செயலக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். பயங்கர ஆயுதங்களுடன் கொள்ளையில் ஈடுபட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சிட்னி ஹோம்ஸ் என்பவர் 34 ஆண்டுகளுக்கு பிறகு நிரபராதி என அறிவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளார். 1988 ஆண்டு அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் பயங்கர ஆயுதங்களோடு காரில் வந்த கும்பல் பொதுமக்களிடம் கொள்ளையடித்தது. இதனையொட்டி எழுந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மாநில வாகனத்தை அடையாளம் கண்டனர். அதனைத் தொடர்ந்து அந்த வாகனத்துக்கு சொந்தமான நபரை கைது செய்த காவல்துறையினர் அவர் மீது குற்றச்சாட்டை சுமத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றமும் ஏற்கனவே இதேபோன்ற வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதை உறுதி செய்து குற்றஞ்சாட்டப்பட்ட சிட்னி ஹோம்ஸ் என்னும் நபருக்கு 400 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. ஆயினும் 34 ஆண்டுகளின் பின்னர் அவருக்கும் அந்த கொள்ளை சம்பவத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அவர் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். காலைக்கதிர் பத்திரிகையின் செய்திகள் மற்றும் தொகுப்புகளை காணொளி வடிவிலே பார்ப்பதற்கு எமது காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்வதன் மூலமாக புதிய பதிவுகள் பற்றிய தகவலை உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.